குலமக்களை குல தெய்வம் எப்படியெல்லாம் காப்பாற்றும் என்பதற்கான ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தில் கதாநாயகனாக விளங்குபவர் மாபெரும் ஆற்றல் பெற்ற சின்ன கருப்பன். இது உண்மை சம்பவம். இது நான் அறிந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நம்முடைய குலதெய்வங்கள் நமக்கு ஆபத்து எப்பெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பெல்லாம் எவ்வாறெல்லாம் நம்மை காத்து நிற்கும் என்பதற்கு ஒரு மிகவும் ஒரு அதிசயத்தக்க வியப்பான ஒரு 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 சான்றே ஒரு ஒரு சம்பவமே நான் உங்களிடம் பகிர இருப்பது. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியின் குலதெய்வம் சின்ன கருப்பன். அந்த பெண்மணி ஒரு அவர்களுடைய உறவினர்களுக்கு பிரச்சனை, அதாவது விபத்தில் காயமான ஒரு பிரச்சனையை பார்க்க அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையிலிருந்து அவர்களை பார்த்துவிட்டு திரும்பும் போது, அதாவது இந்த கழிப்பு கழிச்சு இந்த ரோட்ல போடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த முச்சந்தியில போனா பார்த்து போனோம், அதை வந்து எதையும் தாண்டிடக்கூடாது, அது ஓரமா போனோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கழிப்பு கழிக்கிறதுல நிறைய வகைகள் இருக்கு. அதாவது வீட்டில் உடம்பு சௌரியம்லாம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சில இந்த மிளகாய் வத்தல் இந்த இது மாதிரியான ஒரு சில பொருட்கள், ஓராவது ஒரு சில பொருட்களை வச்சு அவங்க கழிவு கழித்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த முச்சந்திலையோ அல்லது ஆத்துலையோ அல்லது சாக்கடையிலையோ அது மாதிரி போடுவாங்க. அப்போ வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கழிவு இந்த இது மூலியமாக அந்த சுற்றி இதை வெளியே போடும்போது குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் வெளியே போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுவும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்படி ஒரு ஒரு கழிப்பு கழிச்சு போட்ட அந்த ஒரு அந்த ரோட்டில் இருந்ததை அந்த பெண்மணி வந்து தெரியாமல் தாண்டிட்டாங்க. பொதுவாக அதை தாண்டக்கூடாதும்பாங்க, விலகித்தான் போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் அதை வந்து அந்த பெண்மணி அவங்களுக்கு தெரியாமல் அதை தாண்டிட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி அதை தாண்டின கண்ணா இருந்து அவங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லை, அதே சமயம் அவங்களால நடக்க முடியல, ஒரு மாதிரி விழுவிழுன்னு வந்து அதிகமாக வேர்த்து ஒரு மாதிரி கிறக்கமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரியான உடலில் போட்டு ஏதோ ஒரு அமுக்குற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு, தூங்க முடியாது, இதே மாதிரி திடீர்னு அரண்டு எந்திரிக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு அப்பப்போ அது இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வர்றாங்க. அப்போ அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு அது இன்னும் சரியாகலை, அவங்க இன்னும் கொஞ்சம் அந்தளவுக்கு வெடிப்பாகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க குலதெய்வத்தை நினச்சி ரொம்ப, அதாவது நொந்துக்கிட்டு இது மாதிரி அப்படின்னு அவங்க நினச்சிட்டு நான் அன்னைக்கு படுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மாபெரும் அதிசயம், அந்த சின்ன கருப்பு இருக்கார். அதில் இன்னொரு என்ன அப்படின்னா, அதாவது அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அதாவது வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த ஒரு மாதவிடாய் காலங்களில் அது மாதிரியா அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. அப்போ நடக்குது அந்த பெண்மணினால் உங்கள் உடல்நிலையும் சரி வரலை, அதே சமயம் மனநிலையும் சரியில்லை. அதனால் அவங்க ரொம்ப வந்து மிகுந்த தொந்தரவுக்கு உள்ளாகி அவங்க குலதெய்வத்தை அப்படியே வந்து ஒரு கணம் அப்படியே கண் கலங்கி நினச்சிட்டு அன்னைக்கு படுக்க போகிறாங்க. அன்னைக்கு நடக்குது மாபெரும் அதிசயம் அந்த பெண்மணிக்கு. அதாவது அன்னைக்கு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே மாபெரும் பேரழகனா ஆணழகனா அங்கே வர்றாரு சின்ன கருப்பு. அந்த அம்மாவுக்கு காட்சி அளிக்கிறார். எப்படி காட்சி அளிக்கிறார் அந்த அம்மாவுக்கு, அதாவது கடுக்கன், அதாவது ரெண்டு காதலையும் கடுக்கனை போட்டு அப்படியே அந்த பூ அலங்காரம், அதாவது அந்த பூ தலப்பாக எல்லாம் அந்த பூ தலப்பாக கட்டி, அதே சமயம் நல்ல சந்தன பொட்டு வச்சு உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசி அப்படியே அந்த கை அந்த அந்த ரெண்டு கண்களில் அந்த 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 மை தடவி மிகவும் ஆக்ரோஷமாக வேகமாக அவர் வந்தவர் வேகமாக வந்து அந்த எல்லையில் ஒரு முட்டு முட்டி அப்படியே அந்த பெண்மணியோட வீட்டு எல்லையில் அப்படியே ஐக்கியமாயிட்டார். அந்த அவங்க வந்து சடார்னு எந்திரிச்சு, அப்பா அப்படி நம்ம செய்வோம், நம்ம தெய்வம் வந்துருச்சு, வந்து நம்ம எல்லை நிலையில் ஏன் வீட்டுக்குள்ளே வரலன்னா, அவங்க அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அந்த தெய்வம் அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வராமல் அந்த நிலையிலே வந்து சத்துன்னு அந்த நிலையோட ஒட்டி அப்படியே அந்த தெய்வம் அப்படியே ஐக்கியமாயிடுச்சு.
அதை பார்த்து அந்த அவங்க அப்படியே அரண்டு எந்திரிச்சவங்க அப்படியே காலையில் அப்பா நம்ம தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு தூங்க போனவங்க அடுத்த மறுநாள் காலையில் எந்திரிக்கும்போது அப்படியே பூ போல உடம்பு அப்படியே சுடுக்கெடுத்தாப்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ரொம்ப ஆரோக்கியமாக அவங்க அவங்களுடைய பணிகளை தொடர ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய குல தெய்வத்தை, அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குல தெய்வத்தை அந்த அம்மா மனநொந்து நினச்சி அந்த அம்மா நைட்டு படுக்கும்போது வந்தார் பார்த்தீங்களா, பயங்கரமான காட்சி. அதாவது குலதெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் அது வந்து நம்மளாம் அது ஒரு நமக்கு ஒரு வரம் கொடுக்குற மாதிரி அவ்வளவு அழகனா பேரழகனா காதில் கடுக்கனோட பூ வச்ச தலப்பாகையோட அதாவது சந்தன மேனியோட அவர் வந்த அழக அப்படியே அதை எப்படி அது அதை நினைச்சு பார்த்தாலே அப்படியே வந்து சிலிர்க்கும். அந்த அளவு ஒரு மாபெரும் அழகனா இருக்கிறவர் அந்த சின்ன கருப்பன். அவர் வந்து அதுதான் தெய்வம். அதாவது அந்த உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக இருந்தாலும் நம்ம அந்த நம்மளுடைய குல தெய்வம் குல மக்களான அந்த பெண்ணை நம்ம காத்து நிற்கணுங்கிறதுக்காக வந்து சத்துன்னு அந்த நிலையில ஐக்கியமானார் பாருங்க. அந்த கணமே வந்து அந்த அந்த இடத்துல இருந்த பிரச்சனைகள், அதாவது அந்த அம்மா தாண்டினாங்க பார்த்தீங்களா, தான் அந்த கழிப்பு கழிச்சு போட்டதை தாண்டினாங்கல்ல, அதை அடுத்த செகண்டே அந்த எல்லையிலிருந்து அதை புடுங்கி வெளியே எரிஞ்சிட்டார். அதனால தான் அந்த பெண்மணி மறுநாள் காலையில் அப்படியே உடம்பு சுளுக்கெடுத்தாப்புல அவங்க அழகா அந்த பிரச்சனைகள் நீங்கி மிகவும் ஆரோக்கியம் அவங்களால காலையில் எந்திரிக்க முடிஞ்சு. இதுவே நம்மளுடைய குலதெய்வத்தின் மாபெரும் பேராற்றல். அந்த தெய்வத்தை நினைச்சது வந்து அந்த எல்லையில ஒரு கண் நின்னாலே போதும் மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கணத்துல தூள் தூளாயிரும். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு உண்மை சம்பவத்தை, அதாவது இந்த குலதெய்வம் அவர் வந்தது, அவர் காட்சி கொடுத்தது, அவங்க கனவுல வந்து சொன்னது, இது மாதிரியான அந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்ட ஆசைப்பட்டேன். அதனாலதான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன். அதே சமயம் அந்த மாபெரும் அழகனை சின்ன கருப்பனை பரிபூரணமாக நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.